பிரேஸ் தி லார்ட் வெல்கம் டு அவர் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆர் யூ ஆல் ரெடி எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா இன்னைக்கு ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு இது சும்மா சாதாரணமா ஒரு ப்ரோக்ராம் இல்ல பார்த்துட்டு மறந்துட்டு போறதுக்கு இது வந்து சண்டே ஸ்கூல் நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்துட்டு அந்த கருத்தை என்ன பண்ணிக்கணும் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணணும் எங்க கூட சேர்ந்து ஆராதிக்கணும் பாட்டு பாடணும் கதை கேட்டுட்டு மெமரி வர்ஸ கத்துட்டு எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா Loving Heavenly Father, we praise and thank you for this wonderful day, Lord. We thank and praise you for giving us this privilege to see each other through this Sunday school, our Master, and worship you and to listen to your word and to grow in your grace and in your mercy day after day, Lord. I pray, O Lord, that the Sunday school may be a blessing to every child who's watching right now, O Lord. We pray, O Lord, that these children, O Lord, may grow in your grace and in the knowledge of you more and more each day. We commit every child into your precious hands. Bless the parents, Lord. Bless our ministry, O Master. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. Good evening. Ellar eppadi irkinga? Nalla irkingla? Okay. So iniki vandu oru pudhu song paakalam. இந்த சாங் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும்னு சொல்லுது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டு பாடுங்க ஓகே ஓகே குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க பாட்டு பாடினீங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை பாடுங்க
You are the Lord, Heavenly Father, Lord. Lord, I submit each and everyone to mighty hands, Heavenly Father, Lord. I submit the remaining session to mighty hands, Heavenly Father. Take complete control. In the name of the Lord and Savior Jesus Christ, I pray. Amen. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, இப்போ வந்து ஸ்டோரி டைம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஓகே, சரி கதைக்குள்ளே போவோமா? ஓகே. கலிலியான்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்குள்ளே காணான ஒரு ஊர். இப்போ நம்மளாம் இங்கே ஊரில் இருக்கோம், ஒவ்வொரு ஊர் அது மாதிரி காணான ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்போ இருக்கும், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் வரும். அங்கே அப்படியே இருக்கும்போது அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றாங்க, அவங்களோட அம்மா மரியாள் அவங்கள கூப்பிட்றாங்க, அப்புறம் அந்த சீஷர் டிசிபிள்ஸ் அவங்களாம் கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்தோடனே எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி அது ஒரு திரு ஃபங்க்ஷனாக திருவிழா மாதிரி இருக்கும்ல, எல்லாம் கொண்டாட்டமாக ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இருக்கும்போது அங்கே அதாவது ஒரு பிரச்சனை வருது. அது என்னென்னா திராட்சை ரசம். அங்கே கல்யாணத்தெல்லாம் திராட்சை ரசம் வந்து ஒரு முக்கியமான இதாக இருந்துச்சு. அங்கே வந்து திராட்சை ரசம் இல்லைன்னா ரொம்ப அங்கே திராட்சை ரசம் பத்தாமல் போச்சுன்னுங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, திராட்சை ரசம் தான் முக்கியம், அங்கே சாப்பாடை விட திராட்சை ரசம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களாம் பதட்டம் போயிட்டாங்க. ஐயோ, திராட்சை ரசம் இல்லையே, இப்போ பந்திட்டுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்தாலும் என்ன நினைப்பாங்க, யாருக்கு எது குடிக்கலாம், அவமானமாக போயிருமே அப்படின்னு நினச்சேன். இது வந்து எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம்னா இயேசு கிறிஸ்துவோட அம்மா மரியாள் இருக்காங்களா, அவங்க போய் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் வந்து தீந்து போகிற நிலைமையில் இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அவர் இயேசு சொல்கிறார், என்னோட நேரம் இன்னும் வரலை, வரட்டும் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திடுறாரு. என்னோட நேரம் இன்னும் வரலன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. சரி, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை பண்ணுவான்னு சொல்லி அவங்களும் எந்த பதட்டமும் இல்லாமல் சரி ஓகே இவர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவர் வேலைக்கார போய் சொல்கிறாங்க. வேலைக்காரங்களாம் இருப்பாங்களா ஹெல்ப் பண்ணுறக்கு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரினா அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க அப்படின்னு அவங்க வேலைக்காரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம்லாம் பத்தாமல் போயிடுச்சுல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கர்ச்சாடியெல்லாம் இருக்குல்ல, கர்ச்சாடினா ஜார்னு சொல்லுவாங்க, ஸ்டோனில் செஞ்ச ஜார், அதை வந்து எவ்வளோ அங்கெல்லாம் பெருசாக இருக்கும், பெருசானா ஒரு 100 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கர்ச்சாடியெல்லாம் வரிசையாக இருக்கும், அங்கே 6 கர்ச்சாடி இருந்துச்சு, அங்கே எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வைங்க. ஏன், என்ன பிரச்சனைனா இந்த திராட்சை ரசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற ஏதாவது ஒன்றுனா ஈஸியாக கிடச்சிடும். இப்போ லெமன் ஜூஸ்னால் சி புழிஞ்சால் ஈஸியாக லெமன் ஜூஸ் கிடச்சிடும். ஆனால் திராட்சை ரசம் தான் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. அதெல்லாம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆகும். அது நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும், கரெக்டாக புளிக்க வைக்கணும், கரெக்டான டெம்பரேச்சர் வைக்கணும், அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு 23 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் அவ்வளோ கஷ்டம், ஈஸியாக கிடைக்காது. ஸோ அப்புறமா அவங்களாம் பதட்டம், சி இப்போ எங்கேயோ போய் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு எல்லாருக்கும் கல்யாணத்தில் பதட்டம். இந்த பதட்டத்தோடய ஆனால் என்ன பண்ண தேவன் மேலே நம்பிக்கை வச்சா மரியாள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. செய்யும்போது சரி ஓகே அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு, அதை சொன்னேன்ல அந்த கர்ச்சாடியெல்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் தண்ணி பிடிச்சி வைங்க. அவங்க ஏன் இதுக்குன்னு கூட க்வெஸ்சன் பண்ணலாம், எதுக்கு இவர் இதை சொல்கிறாரு அப்படின்னு கூட க்வெஸ்சன். சரி, அவர் சொல்கிறத செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா அவங்களுக்கு போய் தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும். தண்ணியெல்லாம் பிடிச்சி பிடிச்சினா அவரும் சரி ஓகே என்ன பண்ணால் இதை போய் நீங்கள் கொடுத்துருங்க, பந்தியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அவனுக்கு இல்லை, என்ன தண்ணியை போய் கொடுக்க, அவங்க எதுவுமே ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம், ஏன் இவர் இதை பண்ண சொல்கிறாரு, ஏன் அடுத்து என்ன நடக்கும், அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் சரி ஓகே ஏதாவது ஒன்று இருக்கும்னா இவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு அங்கே பந்தி இருக்கலாம், பந்தியில் சாப்பிடும்போது அங்கே மோன் எடுக்கும்போது தண்ணி வந்து திராட்சை ரசமாக மாறிடுது. அவங்களாம் ஷாக்காக இருக்குது, என்ன தண்ணி திராட்சை ரசமாக, தண்ணின்னு தான் நினச்சவங்க இது பண்ணாங்க. அங்கே போது திராட்சை ரசம் போது அவங்க ஷாக்காக இருக்கு, ஐயோ என்ன இது அப்படின்னா என்ன அதிசயம் இருப்பது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. மெய் வந்து போகிறாங்க, ஐயோ அப்படின்னு ஷாக்காக வராங்க. ஆனால் சரி ஓகே அப்படின்னு அதை வந்து திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க. குடிக்கும் போது அவங்களுக்கே அவங்களுக்கு இன்னும் முதல்ல திராட்சை ரசனே அவங்க நம்ப முடியல, அவங்க குடிக்கும் போது அவங்க இன்னும் ஷாக்காக வராங்க, என்ன இது அப்படிங்கும் போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஷாக்கிங்காக இருக்கும் போது தான் குடிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இருந்துச்சு இல்லை, பத்தாமல் இருந்துச்சு இல்லை அந்த திராட்சை ரசம், அதை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கிங்காக போச்சு, என்ன இது இப்படி இருக்குது அப்படிங்கும் போது அவங்க கேட்டாங்க, எப்படி இது வந்துச்சு, நாங்கள் மாப்பிள்ளை அங்கெல்லாம் இருப்பாங்கல்ல மனமேல் இருக்காங்க, அதெல்லாம் கேட்குறேன். ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல எப்படி வந்துச்சு திராட்சை ரசம். ஏன்னா எப்பயுமே கடைசியாக வர வர நல்லா இல்லாமல் தான் இருக்கும். இது என்ன ஃபஸ்ட்டு இருந்த விட இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது ஏதாவது ஒழிச்சு வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, எங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுங்க மறைச்சி வச்சிங்களா அந்த மாதிரி இவங்க நினச்சிட்டாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இது அப்படின்னு. அப்போ ஏன்னா தேவன் தான் வல்லமுள்ளவராக இருந்திருக்காரு, அவர் தான் வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிருக்காரு. அதுதான் நம்ம இப்போ எப்படி அதை நடக்கும் அப்படின்னா, ஆனால் அவர் வந்து அவங்க மேலே விசுவாசம், தேவன் மேலே விசுவாசமாக இருந்தனால அவர் சாதாரண வெறும் வாட்டர் அதை வந்து திராட்சை ரசம் வரைக்கும் எவ்வளோ ஆகும், 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். ஆனால் அதை அவர் சொன்ன உடனே அது திராட்சை ரசம் மாற்றிட்டார். அதுதான் அற்புதம்னு சொல்கிறது, அது தேவன் மேலே விசுவாசமாக இருந்தால் எப்படி அப்படின்னு. இதேவங்க மாதிரி நம்பிக்கை இல்லாமல் கொஸ்டின்லாம் பண்ணிடு, இதெல்லாம் நடக்குமா நடக்கல, அவங்களே எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவர் சொன்னார், சொன்னதுக்காக இவங்களும் கேட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு கேட்டாங்க. அதிசயமாக இருப்பதும் நடந்துச்சு. ஸோ சீஷரும் நல்லா விசுவாசிச்சாங்க, சரி தேவனை வந்து மகிமைப்படுத்தியிருக்காரு, அவரோட மகிமை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் விசுவாசிக்கிறாங்க.
தேவன் இதுக்கு மேலே இன்னும் வல்லவராக இருக்கார், என்ன வேணால் செய்வார் அப்படின்னா அவனும் வல்லமையாக இருக்கான்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க அவர் மேலே. சும்மா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அங்கே ஒரு நெகட்டிவாக போக வேண்டியது, எல்லாருமே தலைகுனிய வேண்டிய நேரத்தில் மடி தலைமை வச்சிட்டார் ஆண்டவர். அதான் அவர் வல்லவராக இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் இப்போ குழந்தைங்களாம் நீங்களாம் கேட்டுருப்பீங்கல்ல, உங்களுக்கும் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சரியாக படிக்க முடியாமல் இருக்கும், வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது அப்பாவுக்கு சரியான வேலை இருக்காது, அம்மா வந்து ஹெல்த் ஏதாவது இல்லாமல் சரியில்லாமல் இருப்பாங்க. கேட்கும் போதுனா இப்போலாம் நம்ம சுச்சுவேஷனாக இருக்கும் போது நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கேளுங்க, இந்த மாதிரி சரியாகணும் அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா அவர் நீங்கள் என்னதற்கும் மேலாக செய்வார். அதே சமயம் அவரும் சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. பண்ணனா கண்டிப்பாக அண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க நான் பண்ணால் கிடைக்குமானா அந்த டவுட்லாம் வேணாம், கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் என்ன நீங்கள் விசுவாசித்து பண்ணணும், ஓகேவா? இப்போ மார்க் நல்லா வேணும்னா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கணும். ப்ரேயர் பண்ணிட்டு படிக்காமல் இருந்தாலும் பாஸ் ஆனால் கடவுள் சீட்டிங்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்து எவ்வளோ நேர்மையாக நல்ல வேலை நமக்கு பண்ணுமோ அப்படி தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் அப்பாவுக்கு வேலை கிடலாம் இல்லை அம்மா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்க இப்பெல்லாம் கேட்டுருக்கு, உங்களுக்கு டவுட் இருக்கும், அவன் பெரிய ஒரு ப்ரேயர் பண்ணால் தானே ஜீசஸ் கேட்பார், நான் சின்ன குழந்தையாச்சே நான்லாம் ப்ரே பண்ணால் அவர் கேட்பாரா, நீங்கள் ப்ரே பண்ணால் கண்டிப்பாக கேட்பார். அவருக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், சிறுபிள்ளை என்ன வராங்களே என்கிட்ட வந்து ப்ரே பண்ணாலும் அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல கேட்குறாங்க எல்லோரும் அப்படின்னு சந்தோஷமாக. அதனால் நீங்கள் இந்த டவுட்லாம் வேணும், அது நடக்குமா நடக்காது அதான் நீங்கள் என்ன நினைக்கலாம் அதை விட பல மூணும் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் பசியில் இருக்கீங்க, ஐயோ சாப்பிடவே வழியில், தயிர் சோறு கிடச்சா போதுங்கும் போது அந்த இடத்துல அவர் வந்து வரலாம். ஆனால் அவர் பிரியாணி தந்தூரியில் தர அளவுக்கு அவர் கொடுப்பார். அதான் நீங்கள் என்ன முதல்ல அவர் கேட்கணும், கேட்டு அவரோட வார்த்தையை கீழ்படியணும், கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஆண்டவர் இது கொடுங்க பாயின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு இது அது நடக்கிறதுக்கு அவர் ஒரு வழி சொல்லுவார், அதை நீங்கள் கீழ் பண்ணி நடக்கணும். எல்லா விஷயத்தையும் இதே மாதிரி தான், அது சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் என்ன வரைக்கும் மேலாக கொடுப்பாரு. நீங்கள் ஒன் கேட்டிங்கன்னா இன்டூ டூ டைம்ஸ் இன்டூ மல்டிப்ளே தான், சப்ராக்ஷன்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாம் மல்டிப்ளேல தான் போகும், எல்லாம் அடிஷனில் தான் போகும். ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் எப்படி கேட்குறீங்க அவர்கிட்ட, கேவனா விசுவாசிக்கணும், இதெல்லாம் நடக்குமான்னு டவுட்டோட கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் ஏதாவது தருவீங்களா டவுட்டோட கேட்டால் கண்டிப்பாக வருது. ஆனால் விசுவாசத்தோடு கேட்டு அவர் சொல்கிறத அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வரைக்கும் மேலாக தர வல்லவராக இருக்கு. ஓகே, இந்த ஸ்டோரியோட தீம் வேணால் இதுதான், நீங்கள் தேவனை விசுவாசம் கீழ்படியணும், அவர் என்ன சொல்கிறோம் அதை கேளுங்க, கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் இன்னொருக்கும் மேலான விஷயம்லாம் நடக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஸ்டோரியோட பார்க்குறேன். காட் பிளஸ் யூ. ஹலோ குட்டீஸ், இப்போ ஸ்டோரி டைம் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ மெமரி வர்ஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி மெமரி வர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 120:1. ஓகே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஓகே, இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம், இங்கிலீஷ் பைபிளில் Psalm 121. இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கிரைட் அன் டு த லார்ட் அண்ட் ஈ ஹியர்ட் மீ. இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கிரைட் அன் டு த லார்ட் அண்ட் ஈ ஹியர்ட் மீ. ஓகே, இப்போ இந்த மெமரி வச்சு அதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மெமரி வச்சு வச்சுட்டு நான் வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெமரி வச்சு. அதுதான் எங்கே வைக்கிறீங்களோ இல்லையோ அவங்க மனசில் நல்லா வச்சுருக்கோங்க, ஃபோனில் வைக்கிறதோட மெமரைஸ் பண்ணி ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. எந்த நேரத்துலையும் இந்த இதை மறந்துடாதீங்க, இந்த மெமரி வச்சுருந்தா எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். காட் பிளஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ஃபேக்ட் பார்க்கலாமா? நம்ம பைபிள் பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பைபிளுங்கிற வேர்ட் கிரீக்லேயும் லாட்டின்லேயும் புத்தகம் அப்படின்ற ஒரு பொருளில் சொல்லப்படுது. ஏன் இது புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பைபிளில் எத்தனையோ டிஃப்ரெண்ட் புக்ஸ் சேர்ந்த ஒரே புக்காக அது இருக்கிறதுனால இதுக்கு புத்தகம் அப்படின்னு ஒரு பொருள் அவங்க சொல்கிறாங்க. இந்த பைபிள் எங்கெல்லாம் எழுதுனாங்க தெரியுமா? 3 continents எழுதியிருக்காங்க. ஏஷியா, ஆப்ரிக்கா, யூரோப் அப்படின்னு பெரிய பெரிய continentsல இந்த புக்கை எழுதியிருக்காங்க. 3 languagesல இந்த பைபிள் எழுதியிருக்கு. என்னென்ன லாங்குவேஜ்னா ஹீப்ரூ, கிரீக், அராமிக் அப்படின்னு 3 languagesல எழுதியிருக்காங்க. நம்ம பைபிளில் மொத்தமாக 66 புத்தகங்கள் இருக்குது. இந்த பைபிளில் 40-க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எழுதியிருக்காங்க. யாரெல்லாம்னா ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள்னு எத்தனையோ பேர் இந்த புக்கை பைபிளில் எழுதியிருக்காங்க. பைபிளை முடிக்கிறதுக்கு 1500 years ஆச்சு. நம்ம பைபிள் வெவ்வேறான மனுஷர்கள் வெவ்வேறான காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும் அதில் சொல்கிற ஒரே கான்செப்ட் தான் கடைசி வரைக்கும் வருது. ஏன்னா நம்ம பைபிள் எழுதிய ஒரே ஒரு எழுத்தாளர், முக்கியமான எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட தேவன். ஏன்னா 2 Timothy 3:16 என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால நம்மளோட வேதத்தின் வார்த்தைகள் எல்லாமே உண்மையானவைகள். அதனால் இதுதான் நம்மளுக்கு காட் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்.
இந்த பைபிள் ஃபேக்ட் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஓகே குட்டீஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி கம் டு த லாஸ்ட் செக்ஷன். லாஸ்ட் செக்ஷன் இஸ் ப்ரேயர் செக்ஷன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், இன்றைக்கி வி ப்ரே டுகெதர், வி வர்ஷிப் டுகெதர், பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணோம், கதை கேட்டோம். கதையில் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், ஆண்டவர் வந்து தண்ணியை திராட்சை ரசமாக மாத்திரம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, முடியாததை வந்து நம்ம என்ன பண்ணாங்க அந்த வேலைக்காரங்க, ஒரு சின்ன கீழ்ப்படிஞ்ச செயல் செஞ்ச உடனே என்ன ஆச்சு, ஒரு அற்புதம் நடந்துச்சு. எஸ், நம்மளும் என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் முடியாதவைகளை முடிய செய்வார். எப்படி இந்த தண்ணியை வந்து திராட்சை ரசமாக மாற்றினாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு அற்புதமாக மாற்றுவார். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? இந்த தாட்டோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெமரி வர்ஸை கத்துட்டு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே சோ ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வில் ப்ரே. லவிங் ஃபாதர், வி ப்ரேஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் டீச்சிங் அஸ் த்ரூ யுவர் வேர்ட் தட் யூ ஆர் அ மிரக்கிள் வொர்க்கிங் காட் லார்ட். வி தேங்க் அண்ட் ப்ரேஸ் யூ லார்ட், வென் வி ஒபே யூ இன் லிட்டில் திங்ஸ் யூ டூ கிரேட் திங்ஸ் ஓ லார்ட் இன் அவர் லைவ்ஸ். லார்ட், வி தேங்க் அண்ட் ப்ரேஸ் யூ ஃபார் புட்டிங் திஸ் இன் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஓ லார்ட், that they may obey you in every way, O Lord, and they may see miracles in the life, Lord. We give you all glory, honor, and praise. In Jesus' name we pray. Amen.